ஹலோ சில்ட்ரன், லாஸ்ட் வீடியோவில் பாலினாமியல்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போது ஜியாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். லீனியர் பாலினாமியல் உடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? வெரி குட், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கிராஃபில் எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். இது கிராஃபில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். y இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணலாம். 0 அப்ளை பண்ணால் y ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? y இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 0. அப்போது 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 3. 2 0 சார் 0 ப்ளஸ் 3. 0 ப்ளஸ் 3 இஸ் 3. ஸோ இதனோட பாயிண்ட் எப்படி எழுதலாம்? 0, 3. இது எக்ஸ், இது ஒய். ஸோ இதே மாதிரி எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 3. 2 1 சார் 2 ப்ளஸ் 3. 2 ப்ளஸ் 3 5. ஸோ இதை பாயிண்ட் எப்படி எழுதலாம்? 1, 5. நெக்ஸ்ட் எக்ஸ்க்கு நெகட்டிவ் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 3. மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 ப்ளஸ் 3. ஸோ 3 மைனஸ் 2 1. இப்போ என்னுடைய பாயிண்ட் மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. சிமிலர்லி எக்ஸுக்கு மைனஸ் 2 கொடுத்தா y இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 3. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 2 ஸ் ஆர் 4 ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்கும்போது என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போடணும். அப்போது 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 1. இதில் பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போது மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். மைனஸ் 2 கமா மைனஸ் 1 தான் இதனுடைய பாயிண்ட்டு. ஸோ இப்போ இது என்ன செய்யணும்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ். ஸோ எக்ஸும் ஒய்யும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஆரிஜின். ரைட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூஸ் 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் மேலே பாசிட்டிவ் 1, 2, 3, 4, 5. கீழே நெகட்டிவ் இருக்கும் மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் 5 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, நவ் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணலாம். இது மேலே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸில் 0 பார்க்கணும் அண்ட் ஒய்யில் 3. அப்போது 0 இங்கே இருக்குது, இதுக்கு நேராக 3 இந்த இடத்துல இருக்குது. ஸோ பாயிண்ட் பண்ணிக்கலாம், திஸ் இஸ் 0, 3. அடுத்து 1, 5 எப்படி மார்க் பண்ணோம்? எக்ஸில் 1, ஒய்யில் 5. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 5 இங்கே இருக்கா, இதை டாட் பண்ணி திஸ் இஸ் 1, 5. அடுத்து மைனஸ் 1, எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் 1 எங்கே இருக்குது? இங்கே மைனஸ் 1 இருக்குது அண்ட் இதனுடைய வேல்யூ 1. ஸோ மைனஸ் 1க்கு நேராக 1 இங்கு. ஸோ மைனஸ் 1, 1. அடுத்து மைனஸ் 2, -1. இப்போ மைனஸ் 2ன்றது இங்கே இருக்குது, மைனஸ் 1. மைனஸ் 1 எங்கே? கீழே இருக்குது. அப்போது இங்கே ப்ளாட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் 2, -1. இப்போது இதை ஜாயின் பண்ணலாம். ஸோ இதை ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ
இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணுது? ஸோ மைனஸ் ஒன்னுக்கும் மைனஸ் டூக்கும் நடுவில் கட் பண்ணுது. ஸோ தட் இஸ் மைனஸ் 1.5. ஸோ அது ஆக்சுவலி என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 3. ஓகே, ஸோ அப்போது மைனஸ் பி பை ஏ ஃபார்மில் எழுதுனா மைனஸ் 3/2. ஸோ மைனஸ் 3/2 இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 1.5. ஸோ இதுதான் என்னோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ மைனஸ் 3/2 கம்மா 0, இதுதான் வந்துட்டு இதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதுதான் 0 ஆஃப் அ பாலினாமியல். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எந்த இடத்துல கட் பண்ணும், மைனஸ் பி பை ஏ கமா 0 அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணும். நெக்ஸ்ட், கிராஃப் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு என்ன, அதனுடைய டிகிரி 2. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஜென்ரல் ஃபார்ம். டிரா த கிராஃப் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. இதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு லீனியர் பாலினாமியலுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி எக்ஸ்க்கு 0, 1, 2, 3 ஆர் -1, -2, -3 அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டேபிளில் அதனுடைய வேல்யூஸ் எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை இப்போது கிராஃபில் நம்ம பிளாட் பண்ணணும். வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குது, 0, -1, -2, -3, 1, 2, 3 இது வந்து எக்ஸோட வேல்யூஸ். ஒயோட வேல்யூஸ் எப்படி இருக்குது, 7, 0, -5, -8, -9, -8, -5. ஸோ நம்ம ஒய் ஆக்சிஸை வந்துட்டு 2 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஆக்சிஸ் ஒய் டேஷ். நவ் எக்ஸ் ஒயை மீட் பண்ணுறது ஆரிஜின், ரைட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி -1, -2, -3, -4, -5 அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஒய் ஆக்சிஸ் 2 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம்னு சொன்னோம். ஸோ 2 டேபிள்ஸ் அப்படியே மேலே போட்டு வரணும், 2, 4, 6, 8, 10, 12 அப்படியே போகும். கீழே -2, -4, -6, -8, -10 இப்படியே போயிட்டுருக்கோம். நான் இந்த வேல்யூஸை கிராஃபில் இப்போ பிளாட் பண்ணலாம். -3, 7. ஸோ -3 எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, -3 7 இங்கே, ஆனால் நம்மளுக்கு 7 இல்லை. அப்போ எங்கே மார்க் பண்ணோம், 6-க்கும் 8-க்கும் நடுவில் மார்க் பண்ணோம். அப்போ -3 ஸ்ட்ரெயிட்டாக 6-க்கும் 7-க்கும் நடுவில், சாரி 6-க்கும் 8-க்கும் நடுவில். -3 ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மார்க் பண்ணிடலாம். -3, 7. நெக்ஸ்ட் -2, 0. -2 இங்கே இருக்குது, 0-னா தி ஆக்சிஸ். -2, 0. நெக்ஸ்ட்
மைனஸ் 1, மைனஸ் 5. இங்கே மைனஸ் 1 இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் 5. ஸோ இங்கே மைனஸ் 5 எங்கே மார்க் பண்ணோம் நம்ம? 4க்கும் 6க்கும் இன் பிட்வீன். ஸோ திஸ் இஸ் மைனஸ் 1, -5. அடுத்து 0, -8. 0 இங்கே இருக்குது, -8 எக்ஸாக்ட்லி இங்கே மார்க் பண்ணிடணும். 0, -8. 1, -9. ஸோ 1 இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக -9. -9 எங்கே வரும்? 8க்கும் 10க்கும் நடுவில், அப்போது இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் 1, -9. நெக்ஸ்ட் 2, -8. அப்போது 2, அடுத்து -8. 8 இங்கே இருக்குது, 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மார்க் பண்ணணும். ஸோ 2, -8. அடுத்து 3, -5. 3 இங்கே இருக்குது, ஸோ -5 எக்ஸாக்டாக இங்கே வரும். ஸோ மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4க்கு மார்க் பண்ணால் இட் வில் பி 0. 5க்கு 7 வரும். ஸோ இதே நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ 4, 0. 5க்கு 7. இப்போ 5க்கு ஸ்ட்ரெயிட்டாக 7. இப்போ 6க்கு 8க்கு நடுவில் 5க்கு ஸ்ட்ரெயிட்டாக. சப்போஸ் செவன், இப்போ 5க்கு ஸ்ட்ரெயிட்டாக 7 மார்க் பண்ணால் 6க்கும் 8க்கும் நடுவில், அப்போது ஸ்கேல் இப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 இன் பிட்வீன் 7. ஸோ திஸ் இஸ் 5, 7. இப்போது இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணலாம் எல்லாத்தையும். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம பண்ணிடலாம், ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. அப்போது இந்த மாதிரி பொறுமையாக கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு கர்வாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. திஸ் இஸ் கால்ட் பேரபோலா. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால அப்வர்டில் நம்மளுக்கு பேரபோலா கிடச்சிருக்கு. இந்த பேரபோலாவில் எது லோயஸ்ட் பாயிண்ட்? இது தான். ஸோ இது என்ன? 1, -9. ஸோ This is called the vertex of the parabola. Vertex pass பண்ணி வர vertical line is called axis of the parabola. So, ஒரு vertical line இந்த vertex pass பண்ணி வருதா, இந்த line is called axis of the parabola. இது வந்துட்டு symmetric about the axis. சிமெட்ரினா ரெண்டு பக்கமும் சேமா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கர்வ் வந்து ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. ஸோ என்ன பாயிண்ட் இது? -2, 0, 4, 0. ஸோ தீஸ் ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினோமியல். கொடுத்துருக்க பாலினோமியலில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1, விச் இஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர். பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கிறதுனால இந்த பேரபோலா ஓப்பன்ஸ் அப்வர்ட்ஸ். இதே இந்த இடத்துல இதனுடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த பேரபோலா வந்துட்டு ஓப்பன்ஸ் டவுன்வர்ட்ஸாக இருக்கும்.
ஸோ ஒரு பாலினாமியலுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் ப்ளாட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடச்சிருக்கு. அந்த கர்வ் வந்துட்டு பேரபோலா. இதில் எது மினிமம் பாயிண்ட், லோயஸ்ட் பாயிண்ட் எதுவோ அதுதான் வந்துட்டு வேர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. அந்த வேர்டெக்ஸை பாஸ் பண்ணி வர வேர்டிக்கல் லைன் அது ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. அது வந்துட்டு சிம்மெட்ரிக் அபவுட் த ஆக்சிஸ். இந்த கர்வ் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகுது, -2, 0, 4, 0. ஸோ இது ரெண்டும் 2 டிஸ்டிங்க்ட் ஜீரோஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் y இஸ் ஈக்குவல் டு 3 - 2x - x². ஸோ இதில் x² கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. x² கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவில் இருந்ததுன்னா பேரபோலா ஓப்பன்ஸ் டவுன்வர்ட்ஸ். இந்த பாலினாமியலில் ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், தட் இஸ் 2 டிஸ்டிங் ஜீரோஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கட் பண்ணும். இந்த கிராஃபில் பேரபோலா எப்படி இருக்குது? ஓப்பன்ஸ் அப்வர்ட்ஸ். அப்போது எக்ஸ்கொயர் வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? பாசிட்டிவாக இருக்கும். பட் எக்ஸ் ஆக்சஸில் எத்தனை பிளேஸில் கட் பண்ணுது? ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணுது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் வி வில் கெட் ஒன்லி 1, 0. ஸோ அதனால் இது ஒரே ஒரு பாயிண்டில் தான் எக்ஸ் ஆக்சஸை கட் பண்ணுது. இந்த கிராஃபில் பேரபோலா எப்படி இருக்குது? ஓப்பன்ஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? நெகட்டிவாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட்ஸில் இது கட் பண்ணுது? ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணுது. ஸோ அப்போது இதனுடைய 0 எக்ஸாக்ட்லி 1 தான். குவாட்ராட்டிக் பாலினாமியல்னாலே 2 ரூட்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே ஒரே ஒரு பாயிண்டில் தான் இங்கே கட் ஆகுது. ஒய்? பிகாஸ் போத் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணும். இந்த கிராஃப் எப்படி இருக்குது? ஓப்பன்ஸ் அப்வர்ட்ஸ். அப்போது எக்ஸ்கேருடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சஸில் எந்த இடத்துல கட் பண்ணுது? இதுதான் எக்ஸ் ஆக்சஸ். பட் எங்கேயுமே அது கட் பண்ணவே இல்லை. ஏன் டச் பண்ணலைன்னா அந்த பாலினாமியல எக்ஸாக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. இந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலேயே தான் இருக்குது, ஏன்னா எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவ் வேல்யூஸ். அதனால தான் எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. சப்போஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு கீழே இருக்கும். இந்த கிராஃபில் எக்ஸ்கேருடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ், ஏன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்குது இந்த பேரபோலா. எத்தனை பாயிண்ட்ஸில் இது கட் பண்ணுது? ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர்? ஜீரோஸே கிடையாது. இட் இஸ் நாட் ஃபேக்டரைசபிள், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே ஆகலை இந்த கர்வ். பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வந்திருக்கு. ஸோ எல்லா வேல்யூஸுமே இங்கே நெகட்டிவ்ஸ். லெட் அஸ் சீ தி எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 2.1, க்வெஸ்சன் 1. The graphs of y is equal to p of x are given in figure 2.10 below for some polynomials p of x. Find the number of zeros of p of x in each case. என்ன கொடுத்துருக்காங்க? கிராஃப்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதில் எக்ஸ் ஆக்சஸில் எங்கே டச் ஆகுது? எங்கேயுமே டச் ஆகலை. ஸோ 0. இங்கே எத்தனை பாயிண்டில் டச் பண்ணுது எக்ஸ் ஆக்சஸு? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் டச் ஆகுது. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இங்கே இருக்குது? ஒன்லி 1. இதில் ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சஸில் டச் ஆகுது? 1, 2, 3. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இதில்?
த்ரீ. இதில் ஒன் டூ, டூ பிளேசஸில் டச் ஆகுது. ஸோ டூ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் தேர். இங்கே எத்தனை இருக்கு? டூ த்ரீ ஃபோர். ஸோ ஃபோர் ஜீரோஸ் ஆர் தேர் ஃபார் திஸ் பாலினோமியல். நெக்ஸ்ட் ஒன் டூ த்ரீ. ஸோ இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்கு? த்ரீ ஜீரோஸ். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க் யூ சில்ட்ரன். ஹாவ் அ கிரேட் டே.